வணக்கம் நேர்களை தமிழனையும் பிளக் அண்ட் வைட் நிகழ்ச்சி ஊடாக மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மகிழ்ச்சி வணக்கம் ரவி வணக்கம் வணக்கம் அம் நேர்களே இன்றைய தற்போதைய கால பகுதியை எடுத்து நோக்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்து மூன்றாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டமானது நாடாளுமன்றத்தில் முன்மொழியப்பட்டிருக்கின்றது இப்பொழுது ஒவ்வொரு அதாவது வரவு செலவு திட்டத்தில் ஒவ்வொரு துறைகளுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே ஒவ்வொரு துறைகள் அதாவது கல்வித்துறை கலாச்சார மத விவகாரங்கள் தொடர்பான துறை அதே போன்று ஏனைய நிதி சார் துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் ஒவ்வொரு பிரிவாக பிரித்து ஒரு குழுநிலை விவாதமானது கடந்த வாரம் புறாகவும் இடம்பெற்று வருகின்றது ஆகவே அந்த குளநிலை விவாதங்களின் போது ஜனாதிபதியும் கூட ஒவ்வொரு நாட்களும் அந்த விவகாரங்களுக்கு பொறுப்பான அமைச்சுக்களுக்கு இடையிலான அந்த விவாதத்தின் போது ஒவ்வொரு நாட்களும் கூட தொடர்ச்சியாக நாட்டின் கூட ஜனாதிபதிகள் இவ்வாறு தொடர்ச்சியாக வந்தது கிடையாது அதில் அவர் அந்த பொறுப்பான சில விடயங்களை வலியுறுத்துகின்றார் இது இது இப்படித்தான் இருக்க வேண்டும் உடனடியாக அதிலேயும் சில தீர்வுகளை கொடுத்துறார் ஒரு ஆணை குழு அமையுங்கள் ஒரு ஆலோசனை குழு வகையில் நோக்கும் பொழுதுதான் தினம் தோறும் நாடாளுமன்றத்திற்கு வருகை ஒவ்வொரு அதாவது சாதாரணமாக நாடாளுமன்ற அமர்வுகளை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு துறை சார்ந்த குழு விவாதமானது இடம்பெற்று வருகின்றது எதிர்கட்சிக்கு என்று ஒரு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆளுங்கட்சிக்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்கிறது இப்படியான ஒரு பின்னணியில் இந்த விவாதங்கள் இடம்பெற்று வரும் பொழுது அண்மை காலங்கள் கடந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலங்களை எடுத்து நோக்கும் பொழுது பெரும்பாலும் தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசக்கூடிய நேரம்தான் ஆகலும் இறுதி கட்டத்தை எட்டும் அப்பொழுது அந்த விவகாரங்களுக்கு தொடர்பான அமைச்சர்களும் சபையில் இருக்க மாட்டார்கள் ஜனாதிபதியும் இருக்க மாட்டார் பிரதமரும் இருக்க மாட்டார் அப்படியான ஒரு தருணமாகத்தான் இருக்கும் ஆனால் இப்பொழுது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நாடாளுமன்றத்தில் அந்த நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொள்ளும் நேரமானது ஒரு பிற்பகல் நேரமாக இருக்கின்றது ஆகவே அந்த விவகாரங்களுக்கு பொறுப்பான அமைச்சர்கள் சபையில் இல்லாவிட்டாலும் கூட ஜனாதிபதி அந்த விவகாரங்கள் தொடர்பாக பதில் அளிப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அது மாத்திரமல்லாது வடக்கு கிழக்கில் வாழக்கூடிய தமிழ் பேசும் மக்களினுடைய பிரச்சனைகள் குறித்த முக்கிய விடயங்களையும் ஜனாதிபதி சபை அமர்வின் போது சுட்டிக்காட்டி பேசுகின்றார் ஆகவே இந்த விவகாரமானது நாம் அண்மையை பிளாக் அண்ட் ஒயிட் நிகழ்ச்சிகளிலும் கூட தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தோம் அதாவது அதிகார பகிர்வுக்கு ஜனாதிபதி உடன்பட்டிருக்கின்றார் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டு தமிழ் பேசும் மக்களினுடைய பிரதிநிதிகள் தமிழ் தலைமைகள் உரிய தீர்மானம் ஒன்றுக்கு வர வேண்டும் என்று ஆகவே அவர்களும் கூட பல்வேறு தீர்மானங்கள் மற்றும் பல்வேறு நிலைப்பாடுகளில் இருக்கின்றார்கள் அறவே நிச்சயமாக அந்த கடந்த பாராளுமன்ற நடவடிக்கைகளின் போது நாம் கூட அதனை பதிவு செய்திருந்தோம் அந்த ஜனாதிபதியின் அழைப்பு விசேடமாக பேசும் பொருளாக பேசப்பட்டது அதனை தற்போது தமிழ் கட்சிகள் முன்னெடுத்து செல்லுகின்ற அந்த ஜனாதிபதியின் அழைப்பை ஏற்று அதனூடாக தம்மை தயார்படுத்தி அந்த பிரச்சனைகள் தொடர்பான விடயங்களை கலந்து பேசுவதற்காக தமிழ் கட்சிகள் ஒரு தரம் இரண்டு தரம் கூடி தமது முடிவுகளை எடுப்பதற்கும் அது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளையும் முன்னெடுப்பதற்கு தயாராகி வருகின்றார்கள் தமிழ் கட்சிகள் அது ஒரு புறம் இருக்க இந்த தமிழ் கட்சிகளுக்கு உள்ளேயே சில குத்துவட்டுக்கள் இருப்பது நாம் அறிந்த விடயம் அந்த தமிழ் கட்சிகளின் ஒன்று கூடி கலந்துரையாடுவதற்கான அழைப்பு அனைவருக்கும் கிடைக்க போதும் ஒரு சிலர் அதனை எதிர்த்து வருகின்றார்கள் அவர்கள் எதற்காக எதிர்க்கின்றார்கள் என்பது தமிழ் மக்களுக்கு வெளிப்படையான ஒரு கட்சியாக இருந்து கொண்டு தமிழ் கூட்டமைப்பு அழைத்தால் நான் வரமாட்டேன் என்ற ஒரு விடயம் ஒரு புறமும் அவர்களது கொள்கை எனக்கு பிடிக்கவில்லை நான் வரமாட்டேன் என்று கூறுகின்ற இன்னொரு புறமும் இதேவேளை வெளியில் இருந்து இதற்கான ஆதரவு தளத்தை தருவோம் என்கின்ற கூறுகின்ற ஒரு தரப்பினர் உதாரணமாக பிள்ளையான அழைக்கப்படுகின்ற ராஜாங்க அமைச்சர் சிவனேசி துறை சந்திரகாந்தன் அன்றைய தினம் பாராளுமன்றத்தில் தெளிவாக கூறுகின்றார் நீங்கள் தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து பேசுவதற்கு தயார் வாருங்கள் பேசுவோம் கிழக்கு மாகாணத்தையும் அடிப்படையாக வைத்துக் கொண்டு பேச வேண்டும் அது அவர்களது பின் அது உண்மை இதே உறுதிப்பாட்டை வடக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் அண்மையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு ஊடக ஊடக சந்திப்பை தனது இல்லத்தில் நடத்தியிருந்தார் கொழும்பில் அதில் அவர் குறிப்பிட்டு கூறிய விடயம் இந்த சமஸ்தி என்கின்ற விடயத்தை வைத்து தமிழ் தரப்பை மீண்டும் ஒரு பொறிக்குள் சிக்க வைக்கின்றதான ஒரு சதி வேலையில் ஜனாதிபதி உள்ளிட்ட தரப்பினர் ஈடுபட்டு வருவதாகவும் அதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்ட சில தரப்பினர் திரை மறைவில் ஜனாதிபதிக்கு ஒத்தாசையாக அந்த சதிவேலைகளுக்கு உடந்தையாக இருக்கின்றார்கள் என்பதை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மிக திட்டத்தெளிவாக அவரது கருத்தாக அதனை பிரதிபலித்திருந்தார் அது சமூக வலைதளங்கள் மற்றும் விசேடமாக பத்திரிகைகளின் பிரதான செய்திகளாக வெளிவந்தன அதாவது தமிழ் கூட்டமைப்பு இப்போது தமிழ் கூட்டமைப்பு என்பது தமிழ் தலைமைகள் அனைவரும் இப்போது இணைந்து ஜனாதிபதியுடன் பேச முன்வைக்கப் போகின்றதான அந்த சமஸ்தி அடிப்படையிலான விடயத்தை ஜனாதிபதி ஒரு பகடைக்காயாக உபயோகிக்கின்றார் சமஸ்தி தருகின்றேன் வாருங்கள் என்று சொல்லிவிட்டு ஒற்றையாட்சி முறையான அந்த விடயத்தை கூறி தமிழ் தரப்பினரை மீண்டும் ஒரு பொறிக்குள் சிக்க வைத்து இறுதியில் ஒரு புள்ளியில் சந்திப்பதான விடயம் அதாவது ஒற்றையாட்சியே இலங்கைக்கு பொருத்தமானது ஒற்றையாட்சியின் கீழேயே உங்களுக்கு தீர்வு தருவோம் எங்குன்ற பொறிக்குள் தமிழ் தலைமைகளை இழுக்கின்ற செயற்பாட்டை ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க செய்து கொண்டிருக்கின்றார் செய்து செய்து விட்டார் என்றபடியத்தை கூறு உண்டார் அவர் அதற்கு கூறுகின்ற காரணம் தன்னையும் ஜனாதிபதி மற்றும் வ வஜிர அபைவர்த்தன பரம தற்ப பரம உறுப்பினராக இருக்கின்ற வஜிர அபைவர்த்தனவும் இணைந்து தன்னுடன் ஒரு சில கலந்துரையாடல்களை மேற்கொண்டபோது இந்த விடயத்தை தான் தொட்டு செல்கின்ற போது அதை கவனத்தில் எடுக்கவில்லை என்று கூறுகின்றார் இன்னும் ஒரு விடயமாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அண்மையில் பாராளுமன்றத்தில் வைத்த அந்த மாவட்ட சபைகள் உள்ள அதனுடன் தொடர்பட்டதான அந்த தீர்வு திட்டம் அதாவது மாகாண சபைகளுக்கு சமாந்தரமாகவோ அல்லது அதற்கு குறைவாகவோ கீழாகவோ அந்த மாவட்ட சபைகளை முன்வைத்து அதனுடான தீர்வை நான் எனது காலத்தில் முன்வைத்திருந்தேன் அவர் கூறும்போது தனது காலம் போது ஜன தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த காலம் ஆக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் குற்றஞ்சாட்டுவது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவும் இணைந்து இந்த சமஸ்தி மாவட்ட சபை என்றும் என்கின்ற மாயையான ஒரு கருத்தை தோற்றுவித்து அதற்குள் தமிழ் தலைமைகளை இழுத்து போட்டுவிட்டு ஒற்றையாட்சியை தலையில் கட்டுவதுதான் இவர்களது வேறு என்பதை மிகவும் காத்திரமாக கூறிய கஜேந்திரகுமார் அவர்களது அந்த காணொலியை இப்போது நாம் பார்க்கலாம் அவர் கூறிய விடயங்கள் தொடர்பான காணொலியை தற்போது பார்க்கலாம் பிரச்சனைக்கு தீர்வு காணத்துக்கு வர சொல்லி கூப்பிட்டு அதுல மாகாண மட்டத்தை தாண்டி மாவட்டத்துக்கு தான் அதிகாரங்களை பற்றி யோசிக்கலாம் என்று சொல்ற இடத்துல இந்த பாவம் இந்த தமிழ் கட்சிகள் விழுந்தடிச்சு வந்து நிபந்தனை இல்லாமல் போய் அவரோட குந்தி கதைக்கிறதுக்கு விரும்பி இருந்த இடத்துல வந்து அவர்களை முழுமையாக அம்பலப்படுத்துகின்ற ஒரு அஹ் ஒரு சூழலை உருவாக்கி இருக்கின்ற நிலையிலே அவர்களை காப்பாற்றுற நோக்கத்தோடு தான் இன்றைக்கு திரும்ப வந்து அதை அதை மறதடிச்சு வந்து இல்லை அந்த ஊடகங்கள் தான் பிள்ளையாக விளங்கி கொண்டதாக வந்து இந்த காதல சுத்துற ஒரு பூ சுத்திர ஒரு முயற்சி ஒன்றிலே இறங்கியிருக்கிறார்கள் இன்றைக்கு வந்து ரணில் விக்ரமசிங்க இந்த மாவட்ட அபிவிருத்தி சபையில பற்றி வந்து அது தன்னுடைய யோசனை இல்லை மாறு அது ஆஹ் மைத்திரிபால சிறிசேன்னு சொன்னதுக்கு அதை பரிசீலிக்க தயார் என்று சொன்னதே தவிர வந்து அதுதான் தன்னுடைய சிந்தனையாக தான் எந்த ஒரு இடத்திலையும் சொல்ல இல்லையே என்று காட்ட வலிக்கிற ஒரு அப்பட்டமான பொய் அப்படி என்றால் மைத்ரிபால சிறிசேன அவருக்கும் இடையில வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை என்று சொல்றது எல்லாம் நாடகம் சுமந்திரனுக்கும் இந்த ரணில் விக்ரமசிங்கும் இடையிலே இருக்கிற பிரச்சனைகள் விமர்சனங்கள் எல்லாம் நாடகங்கள் இதெல்லாம் வந்து காட்டுறது என்றால் ஒன்றாக இருந்த இந்த மூன்று தரப்புகளும் தமிழினத்தை வந்து ஒரு ஒற்றையாட்சி இயக்கிய ராஜ்ய ஒற்றையாட்சிக்குள்ள வந்து முடக்குவதற்கு வந்து செய்த சதி அம்பலமாகி இருந்த நிலையிலே இன்றைக்கு ஏதோ புதுசாக வந்து தொடங்குறதாக வந்து காற்றத்துக்கு வந்து தங்களுக்கு தங்களுக்கு இடையில வந்து பிரச்சனைகள் மாதிரி நடிச்சு போட்டு ஒரு முக்கியமான கட்டத்தில் வந்து ஒரு புள்ளியில சந்திக்கிறதுக்குரிய நாடகம் வந்து இன்றைக்கு மிக தெளிவாக வந்து நடிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது அரங்கேறி அரங்கேறப்பட்டு கொண்டு இருக்கின்றது இதய நம்முடைய மக்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேணும் என்று நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் வரப்போகின்ற இந்த தீர்வு என்ற பெயரிலே நடைபெற போகின்ற சதி தமிழரை பொறுத்தவரையிலே சதி மீண்டும் ஒரு முறை தமிழ் மக்களை சமஸ்டிக்கின்ற தமிழ் மக்களுக்கு சொல்லிக்கொண்டு இந்த தமிழ் கட்சியால் வந்து சமஷ்டியைத்தான் கொண்டு வாரம் என்று தமிழ் மக்களுக்கு சொல்லிக்கொண்டு ஒரு ஒற்றையாட்சிக்குரிய ஒப்புதலை நாங்களாகவே விரும்பி நாங்களாகவே விரும்பி கொடுக்கிற ஒரு மோசமான துரோகம் ஒன்று அரங்கேறப்பட்ட இருக்கின்றது என்பதை ஒப்புடப்பட இருக்கின்றது நம்முடைய மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் நிராகரிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களாலே நியமிக்கப்பட்ட ஒரு ஜனாதிபதியாலே நடைபெற போகின்ற பேச்சுவார்த்தைகள் என்ற நாடகத்துல வந்து ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து இவருடைய ஆட்சிக்கு வந்து எல்லாரும் தன்னோட பேசுறதாலே வந்து தனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறோம் என்ற ஒரு நாடகத்தை காட்டி சர்வதேச மட்டத்திலிருந்து நெருக்கடி இல்லைன்னு தப்புறத்துக்கு நடைபெற போகின்ற இந்த நாடகத்துக்கு மட்டும் தமிழ் கட்சியால் வந்து அவசரப்பட்டு போய் அந்த மேசையில் போய் குந்த போறதால செய்ய போற ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய பின்னடைவாக இது இருக்க போகின்றது நாங்கள் எங்கள மக்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் ஆம்னர்களே இது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது அது மாத்திரமல்லாது இவருடைய கருத்தையும் நிலைப்பாட்டையும் எடுத்து நோக்கும் பொழுது ஆழமான பல விடயங்கள் மறைந்திருக்கின்றன ஆகவே இதை ஆழமாக சிந்திப்பவர்களுக்கு இந்த விடயம் குறித்த ஒரு தெளிவான நிலைப்பாட்டிற்கு வர முடியும் அதுவும் தமிழ் தலைமைகளை எடுத்து நோக்கும் பொழுது அவர்கள் சாதாரணமாக பாமர மக்களாகவோ அல்லது சாதாரண கல்வி அறிவு கொண்டவர்களாகவோ இல்லை ஏனெனில் அவர்கள் ஒவ்வொரு துறைகள் துறைசார் நிபுணர்களாகவும் கல்வி மான்களாகவும் இருக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாது சட்டத்துறையில் அதிக அளவு ஆழமான பட்டங்களை பெற்றவர்கள் முதுமானி பட்டம் பெற்றவர்கள் இருக்கின்றார்கள் சட்டத்தரணிகள் இருக்கின்றார்கள் இப்படியான பின்னணியில் அவர்களினுடைய தீர்மானிகள் அவர்களுடைய தீர்மானங்கள் எந்த இலக்கை நோக்கி நகரப் போகின்றன என்ற விடயத்தை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அவர்கள் மீண்டும் சமஸ்டி அடிப்படையில் மாகாண சபைகளின் அதிகாரம் வழங்குவதனூடாகத்தான் இந்த பிரச்சனைக்கு நாம் தீர்வை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என்ற ஒரு நிலைப்பாட்டிற்குள் கோரிக்கையை தான் முன்வைப்பார்கள் என்பதை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் அறிந்திருக்கின்றார் அது மாத்திரமல்லாது ஒட்டுமொத்த தமிழ் தலைமைகளையும் நாம் ஒட்டுமொத்தம் என்று கூறுவது ஆளும் எதிர்கட்சி இரண்டிலும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தலைமைகளை ஒன்றிணைப்பது ஒரு இயலாத காரியம் என்பதை ஜனாதிபதி நன்கு அறிந்திருக்க அதன் காரணமாக ஒரு விடயத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார் அந்த விடயம் முன்வைக்கப்பட்டமையை தொடர்ந்ததிலிருந்து அவர் முன்வைத்ததிலிருந்தே தமிழ் தலைமைகள் அந்த விடயத்தை எப்படியாக முன்னோக்கி நகர்த்தப் போகின்றோம் என்று அவர்களுக்குள் ஒவ்வொரு முரண்பாடுகள் வாத பிரதிவாதங்களுக்குள் உள்ளாகி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே எதிர்காலத்தில் அவர்களுடைய தீர்மானங்கள் எப்படியாக அமைய போகின்றது என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இது எவ்வாறாக இருந்தாலும் நாட்டினுடைய சிறுபான்மை மக்களினுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகள் குறித்த விவகாரமாக இருப்பதால் அவர்கள் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர வேண்டியது அவசியமாக இருக்கின்றது இந்த விடயத்தில் இந்தியாவின் தலையீடு என்பது நமது இந்த தேர்தல்கள் சமஸ்தி என்று தமிழ் தலைமைகள் கூறுகின்ற ஒவ்வொரு விடயத்திலும் இந்தியா இருக்கின்றது இந்தியாவின் பங்களிப்பு இல்லாமல் இந்த விடயங்களை முன்கொண்டு செல்ல முடியாது என்பது ரணிலுக்கும் தெரியும் தமிழ் தலைமைகளுக்கும் தெரியும் எனவே இந்த விடயத்தில் குறிப்பாக அந்த பதிமூன்று ப்ளஸ் பதிமூன்று என்று வரும்போது பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பாக இந்தியா சில அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருந்தது அந்த விடயத்தில் இதனை எவ்வாறு கையாள போகின்றார்கள் என்பது தமிழ் தலைமைகளுக்கும் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்களுக்கும் தான் வெளிச்சம் நிச்சயமாக அது மாத்திரமல்லாது இந்த விவகாரங்களை எடுத்து நோக்கும் பொழுது இப்பொழுது மஹிந்த ராஜபக்சர்கள் ராஜபக்சர்களுடைய ஆட்சி என்றாலே சீனாவினுடைய ஆதிக்கமும் பங்களிப்பும் அதிகமாக இருக்கும் ஆனால் இப்பொழுது நகர்ந்திருப்பதை தான் காணக்கூடியதாக இருக்கும் நிச்சயமாக இப்படியான பின்னணியில் மஹிந்த ராஜபக்ச அவர்களும் கூட பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கின்றார் அதாவது தேர்ட்டின் பிளஸ் தேர்டின் மைனஸ் என்று அவர் கதைத்துக் கொண்டிருக்கின்றார் இப்படியான ஒரு நிலைப்பாட்டில் தான் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி பால சிறிசேனா அவர்கள் மாகாண சபைகளுக்கு அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதற்கு மேலதிகமாக ஊடாக தமிழ் மக்களினுடைய பிரச்சனைக்கு தீர்வை பெற்று தரப்போவதாக கூறுகின்றார் ஆனால் அவர் சொன்னார் ஜனாதிபதி யோசித்ததாக நீங்கள் இருந்தது நிறைவேற்ற அதிகாரம் அந்த நேரம் இந்த விடயத்தை போட்டு உடனடியாக தமிழ் தலைப்புகளை கூப்பிட்டு கதைத்து அதாவது ஜனாதிபதியாக இருந்தவர் இப்போது பாராளுமன்ற ஒரு பாராளுமன்றத்தில் வந்து சத்தம் போட்டு பிரியோசனவில்லை நிச்சயமாக அதே போன்று அவர்களுக்குள்ள ஐம்பத்தி இரண்டு நாள் முரண்பாடு ஏற்பட்டது ஏதோ உண்மையான விடயம்தான் அவர்கள் சிறந்த முறையில் தான் ஆட்சியை கொண்டு சென்றார்கள் நூறு நாள் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களின் ஊடாக அது ஒரு நல்லாட்சி புரிந்த ஒரு தருவாய் காணப்பட்டது அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது ஜனாதிபதி தான் பிரதமர் இப்படியான பின்னணியில் இப்பொழுது அவர் பிரதம் அவர் ஜனாதிபதியாகவும் இவர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கின்றார் இது ஒரு ஏமாற்று விளையாட்டாகத்தான் இருக்கின்றது ஒட்டுமொத்தமாக அவர்கள் கூறுவார்கள் எம்முடைய ஆட்சியில் இருந்திருந்தால் நாம் இதை செய்திருப்போம் என்று பிறகு மறுதரப்பினர் வந்து கூறுவார்கள் நம்முடைய ஆட்சி இருந்தால் இதை செய்திருப்போம் என்று யோசித்தேன் செய்யவில்லை யோசித்தேன் செய்யவில்லை என்பார்கள் அல் அல்லது தான் யோசித்து அதனை செயற்படுத்துவதற்குள் எல்லை முடிவடைந்து விட்டது என்றுவார்கள் அதே போன்று மக்கள் சுட்சியின் காரணமாக மக்கள் எதிர்ப்பின் காரணமாக நாம் ஆட்சியை விட்டு செல்ல நேர்ந்திருப்பது என்று கூறுவார்கள் அதாவது அவர்கள் கூற விளைவது அவர்களுக்கான அந்த கால எல்லை போதாமல் இருக்கின்றது என்பதை அவர்கள் வலியுறுத்த முற்படுகின்றார்கள் இப்படியான ஒரு பின்னணியில் இப்பொழுது அதாவது கடந்த வாரத்தை எடுத்துக்கொண்டால் கடந்த வாரத்தில் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போது இப்பொழுது குழு நிலை விவாதம் இடம்பெற்று வருகின்றது ஒவ்வொரு துறை சார் ஆகவே இந்த குழுநிலை விவாதத்தின் போது நாடாளுமன்றத்தில் தமக்கான நேரம் கால எல்லை போதாமல் இருக்கின்றது என்ற ஒரு பிரச்சனையானது எழுந்திருக்கின்றது ஆகவே நாம் அதனை குறி கூறி பிர எதுவும் செய்துவிட முடியாது ஏனெனில் ஆட்சி காலத்தில் இருக்கும் பொழுது தமக்கு கால எல்லை பிரச்சனையின் காரணமாக தமால் ஆட்சியின் ஆட்சி காலத்தில் மக்களுக்கான சேவையை புரிய முடியவில்லை என்று கூறினார்கள் இப்பொழுது நாடாளுமன்றக்குள் கூறுகின்றார்கள் குறிப்பாக அதாவது ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய பிரசன்ன ரணதுங்க அவர்கள் கூறியிருந்தார் கட்சி தலைவர்கள் கூட்டம் ஒன்றை நடாத்தி அந்த கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைவாகத்தான் ஒவ்வொரு குழுநிலை விவாதத்தையும் காலை ஒன்பது முப்பது மணி தொடக்கம் ஏழு மணி வரை நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றார்கள் அப்படி தீர்மானித்திருக்கும் போது ஆளும் கட்சியினருக்கும் எதிர்கட்சியினருக்கும் அவர்கள் உரியவாறாக நேரத்தை பிரித்து வழங்கி இருக்கின்றார்கள் இப்படியான பின்னணியில் காலையில் ஒன்பது முப்பது மணிக்கு வந் வருகை தந்தால் குளநிலை விவாதத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னராக சில வாத பிரதிவாதங்கள் இடம்பெறும் அதாவது முன்னிய நாளுக்கான நாடாளுமன்ற அமர்வின் போதான விடயங்கள் குறித்து ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களும் பேசுவார்கள் எதிர்கட்சியை சேர்ந்தவர்களும் பேசுவார்கள் ஆகவே குளநிலை விவாதமானது ஆரம்பிக்கின்றதோ இல்லையோ அவர்களினுடைய பிரச்சனைகள் அதில் பேசப்படும் அதுவும் நிலையியல் கட்டளைக்கு அமைவாக தாம் கேள்வி எழுப்பதாக கூறுவார்கள் சிலர் ஒழுக்காற்று பிரச்சினையை எழுப்பி தன்னுடைய மீ உயர்வு அதாவது தன்னுடைய உரிமை அதாவது சிறப்புரிமை மீறப்பட்டிருப்பதான கருத்தை வலியுறுத்தி பேசுவார்கள் சிலர் முன்னைய நாடாளுமன்ற அமர்வுகளின் போது விவாதங்களின் போது தம்மை பற்றி கூறியது அதே ஊடகங்களுக்கு பெரிய அளவில் சித்தரிக்கப்பட்ட விடயங்கள் குறித்தெல்லாம் பேசுவார்கள் ஆகவே இதுல என்ன பிரச்சனை எழுந்திருக்கின்றது என்றால் இவர்கள் இப்படியாக நேரத்தை வீணடிப்பதன் காரணமாக குளநிலை விவாதத்தை ஆரம்பிப்பதற்கு பல மணி நேரங்கள் அஹ் பிந்துகின்றன அப்படியாக தாமதமாகும் பட்சத்தில் என்ன நேர்கின்றது என்றால் நாடாளுமன்ற அமர்வை ஏழு மணிக்கு சரியாக முடி முடிக்க முடியாத நிலை ஏற்படுகின்றது அதன் காரணமாக பாராளுமன்ற ஊழியர்களும் கூட கடும் அசௌகரியத்துக்குள்ளாக நேர்ந்திருக்கின்றது ஏனெனில் ஆண் பெண் இருபாலாரும் அந்த நாடாளுமன்ற அதிகாரிகளாக நிர்வாகத்தில் அங்கம் வகிக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் அதாவது வெட்டி பேச்சு என்று கூறுவார்கள் பேச்சின் காரணமாக காலதாமதத்தை ஏற்படுத்தி அந்த ஊழியர்களுக்கும் இவர்கள் சிரமத்தைத்தான் ஏற்படுத்துகின்றனர் அதாவது நாட்டு மக்கள் அவர்களுக்கு இவர்கள் பேசுவதனால் எந்த நன்மையும் விளைவதாக தெரியவில்லை இப்படியான பின்னணியில் இவர்களுடைய தேவையற்ற கேள்விகள் வாக்குவாதங்களின் காரணமாக ஏற்படக்கூடிய மீன்விரியத்தின் காரணமாக அந்த ஊழியர்களும் அசௌகரியத்துக்குள்ளாகி இருக்கின்றார்கள் அதுவும் குறிப்பாக சாதாரணமாக அவர்களினுடைய பாராளுமன்ற கடமைகள் நிறைவடைந்தமை தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் உடனடியாக சென்று விடுகிறார்கள் அவர்களுக்கு வாகன படையணி இருக்கின்றது அதே போன்று இருக்கின்றன ஆனால் ஊழியர்கள் செல்ல வேண்டியது பொது போக்குவரத்து சாதனத்தில் அப்படி அவர்கள் அந்த பொது போக்குவரத்து சாதனத்தை பெற்று அவர்களினுடைய இல்லத்திற்கு சென்று சேரும் பொழுதே பல மணி நேரங்கள் எடுத்துவிடும் அவர்கள் மீண்டும் இவர்கள் ஒன்பது முப்பது மணி அளவில் நாடாளுமன்ற அமர்வை ஆரம்பிக்க மாறு தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதனால் அவர்களுக்கு மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு அதே நேரத்திற்கு முன்னராக அதாவது ஒரு எட்டு மணிக்கேனும் அவர்கள் வருகை தர வேண்டும் வந்து ஏனைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அதற்கான தயார்படுத்தல்களை அவர்கள் மேற்கொள்வதற்கான காலையிலே அவசியமாக இருக்கின்றது ஆகவே அவர்களும் கூட பாரிய நெருக்கடிக்குள் உள்ளாகி இருக்கின்றார்கள் ஆனால் இந்த பிரச்சனை தொடர்பில் சபையில் வாத ஏற்பட்ட பொழுது இடம்பெற்ற சில சுவாரஸ்யமான விடயங்களை உங்களுக்கு காணொலி வாயிலாக வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் அந்த காணொலிகளை பார்த்துவிட்டு பாருங்கள் அதில் குறிப்பிடப்பட்ட முக்கிய விடயங்களை உங்களுக்கு விரிவாக கூறுவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் විවාද ඒක දු ැති සමාමෙන්න්න බුතු ද නති ඒ එදාට අටවින්නදට මේක නතර කරන්නන්නේ කියෙන ඉල්ලිීම කරව පක්ෂේ නටල් දාවටගම ද ඒක ඒකටමගේ විරෝධයක්නේ අරම නමු මත්‍රීියවරන්ට පාලිමේන්තුව තියෙන්නේ මන්තිීතුමා කතා කරන්න කතා කරනක කිසි වරදක්නෑ නමුත් මේ කිසි තේරුමක් නැති පල් හෑලි වෙනත් නැති දේවල් කතා කරන්නගෙන් තමයි මේ කාලේ නස්වේ. බ පාලන අපි ඔබ තුමාගේ කණ්ඩායම පාලන කර ගැනීම බතුමාග වැඩිම කරදර ඔබතුමායි කරදනත ඔබ තුමායි ක්ඩයිමතෑ වැඩිම කරදර සිදවම විිනයක් නැතුූ බට ක හරරිබෝම මස්තුති ஆமீர்களே இந்த காணொலி ஊடாக இடம்பெற்ற அந்த வாத பிரதிவாதங்களின் ஊடாக காணக்கூடியதாக இருக்கும் அதாவது எதிர்க்கட்சியினுடைய பிரதமர்களோட கூறுகின்றார் ஆம் நேரம் முகாமைத்துவம் அதாவது காலதாமதம் ஏற்படுகின்றது என்றால் அந்த காலதாமதம் ஏற்படாத வகையில் நேரத்தை முகாமை செய்ய வேண்டியது சபாபீடத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் தான் என்று சபாநாயகரை பார்த்து கூறுகின்றார் அதற்கு சபாநாயகர் மீண்டும் ஒரு கருத்தை கூறுகின்றார் ஐயோ அப்படியெல்லாம் இல்லை உங்களுடைய அணியினரை சேர்ந்தவர்கள் தான் விடாப்பிடியாக பலபந்தமாக ஒவ்வொரு கருத்துக்களையும் முன்வைக்கின்றார்கள் அதன் காரணமாக காலதாமதம் ஏற்படுகின்றது உங்களுடைய அணியை உங்களால் கூட கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ள முடியவில்லை என்று கூறுகின்றார் அதற்கு லட்சுமண் கிரியல்ல அவர்கள் கூறுகின்றார் அது எம்முடைய வேலையில்லை நீங்கள் தான் முகாமை செய்ய வேண்டும் நீங்கள் தான் சபாநாயகர் என்ற வகையில் அவருக்கு அடிக்கடி இந்த விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் காணப்படுகின்றது அந்த வகையில் சபாநாயகர் என்பவர் சார்பற்ற ஒருவராக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது ஆகவே இந்த சபாநாயகரும் கூட பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் இரண்டு ஜனாதிபதிகளுடன் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கின்றார் அவருடைய முகாமித்துவத்தை நாமும் தவறு என்று கூறிவிட முடியாது ஒட்டுமொத்தமாக அதாவது நியூ இயர் சபையாக இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் பாடசாலை மாணவர்களும் கூட இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று பார்வையிடுவதற்காக வருகை தந்த வண்ணம் இருக்கின்றார்கள் குறிப்பாக நேற்று அதாவது கல்வித்துறை தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விவாதத்தின் போது ஏராளமான மாணவர்கள் அங்கு வருகை தந்து பார்வையிட்டு இருக்கின்றார்கள் சுமார் இருபத்தி மூன்றுக்கும் அதிகமான பாடசாலைகளை சேர்ந்த மாணவர்கள் சபை அமர்வுகளை பார்வையிடுவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள் இப்படியான தருணத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களினுடைய கௌரவத்திற்கு களங்கம் ஏற்படாத வகையிலும் அதாவது வேறு கருத்துக்களை முறையற்ற வகையில் வெளிப்படுத்தாமலும் ஒரு சிறந்த முறையில் நடந்து கொள்வது அவசியமான விடயமாக இருக்கின்றது எதிர்கால சந்ததியினர் அவர்கள் அதாவது முன்னோர்கள் அதே போன்று சபை அமர்வுகளில் கலந்து கொண்டும் உறுப்பினர்களினுடைய நடத்தைகள் செயற்பாடுகளினூடாகத்தான் ஊடாகத்தான் எதிர்காலத்தில் இப்படித்தான் நாங்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு முன்மாதிரிகையாக அவர்களுக்கு முன்மாதிரிகையாக செயற்பட வேண்டியது ஒரு அவசியமாக இருக்கின்றது ஆகவே நம்முடைய நாட்டின் மீதான நட்பேருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையிலான பல்வேறு கருத்துக்கள் அதே போன்று பல்வேறு செயற்பாடுகளை நாட்டில் தொடர்ச்சியாக இடம்பெற்ற வண்ணம் இருக்கின்றது ஆகவே அந்த விடயங்களை கலைந்து நாம் முன்னோக்கி பயணிக்க வேண்டுமானால் நம்முடைய நாட்டினுடைய ஒரு அதாவது நாட்டிற்கு வருமானத்தை அதாவது நாட்டிற்கு வருமானத்தை அதிகரித்தால் தான் நாட்டினுடைய பொருளாதாரம் முயற்சி காணும் அதே போன்று நாமும் கூட ஏனைய நெருக்கடி நிலைகளில் இருந்து மீளலாம் இப்படியான பின்னணியில் பார்த்தோம் என்றால் பொருளாதாரத்தை நாம் வளர்ச்சி அடைய செய்ய வேண்டுமாயின் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய நாட்டிற்கு உரிய அதாவது வருமானத்தை கவரக்கூடிய துறைகளில் முயற்சி காண்பதற்கான முன்னெடுக்க வேண்டும் அது மாத்திரமல்லாது நம்முடைய நாட்டினுடைய நட்பேருக்கு களங்கம் வெளிப்படாது பார்த்துக் வேண்டும் அது நாடாளுமன்ற சமையல் இருப்பவர்களுடைய பொறுப்பாகவும் இருக்கின்றது அதே போன்று நாடாளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முறையற்ற வகையில் செயற்படும் பொழுது அதனை கட்டுப்படுத்தி நேர முகாமைத்துவம் அதே போன்று அனைத்து விடயங்களையும் முகாமை செய்ய வேண்டிய பொறுப்பு சபாநாயகருக்கு இருக்கின்றது அதாவது எவ்வாறாக இருந்தாலும் நம்முடைய நாட்டினுடைய அரசியல் நிலைப்பாட்டு அப்படியாக இருக்கும் பட்சத்தில் நாட்டினுடைய பொருளாதார துறையை முயற்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டியது அவசியமாக இருப்பது ஏற்றுமதி துறை அதே போன்று சுற்றுலா துறையாக இருக்கிறது அண்மை காலமாக சுற்றுலாத்துறையானது துறையானது பாரிய அளவில் வீழ்ச்சி கண்டிருந்தது எவ்வாறாக இருந்தாலும் கூட சுற்றுலாத்துறை அமைச்சர் இப்பொழுது புதிய நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றார் இப்படியான ஒரு பின்னணியில் ஒரு புதிய கப்பல் ஒன்று அண்மையில் நம்முடைய நாட்டிற்கு அதாவது இரண்டாயிரத்துக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகளுடன் நாட்டிற்கு வருகை தந்திருந்தது அதனுடன் தொடர்புடைய காணொலிகளைத்தான் இப்பொழுது உங்களால் காணக்கூடியதாக இருக்கும் அதாவது மென்ஷிப் ஃபைவ் என்ற ஒரு சுற்றுலா அதிசொகுசு கப்பலே நம்முடைய நாட்டினுடைய துறைமுகத்திற்கு வருகை தந்திருந்தது அந்த கப்பலினுடைய காட்சிகள் உங்களுக்கு பிரமிப்பை ஊட்டும் வகையில் அமைந்திருக்கும் ஏனெனில் பல்லாயிரக்கணக்கான பயணிகள் வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்கள் வருகை தந்தது மாத்திரமல்லாது பல்வேறு சுற்றுலாத்துறைக்கு தேவையான பல்வேறு உபகரணங்களையும் அவர்கள் நம்முடைய நாட்டிற்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் இல்லையா ரவி நிச்சயமாக அந்த கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்து அவர்களை விசாரணை திட்டங்கள் விசாரணை ஏற்பாடுகள் மூலம் அவர்களை இலங்கையின் பல்வேறுபட்ட பிரதேசங்களுக்கு அழைத்து சென்று அவர்களை நன்கு உபசரித்து அதாவது நமது நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பு என்று சொல்லுகின்ற வகையில் சுற்றுலாத்துறை அமைந்திருக்கின்றது எனவே மீள அந்த சுற்றுலாத்துறையை கட்டியெழுப்பதற்கான நடவடிக்கையாக இதுவும் ஒன்று அமைந்திருக்கின்றது அது கொழும்பு துறைமுகத்திலிருந்து பின்னர் அம்மாந்தோட்டை துறைமுகத்தை சென்றடைந்து அந்த பகுதிகளில் இருக்கின்ற சுற்றுலா தலம் இப்பொழுது அண்மை காலமாக எல் அதே போன்று யாழை சரணாலயம் உள்ளிட்ட நாட்டினுடைய முக்கிய சுற்றுலா தலங்களை அவர்கள் பார்வையிட்ட வண்ணம் இருக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாது சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு மீண்டும் வாருங்கள் என்ற ஒரு அழைப்பையும் ஏனைய வாழ் சுற்றுலா பயணிகளுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அவர்களை நாம் எந்த வகையில் உபசரித்து அனுப்புகின்றோமோ அதற்கேற்று பிரதிபலனைத்தான் நம்முடைய நாட்டவர்களுக்கு எதிர்காலத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஏனெனில் டொலரை கவரக்கூடிய ஒரு முக்கிய உபாய மார்க்கமாக சுற்றுலாத்துறை இருக்கின்றது பாரிய அளவில் சுற்றுலாத்துறை வீழ்ச்சி கண்டிருந்தது புதிதாக அமைச்சர் இப்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அண்மை காலத்திலும் சுற்றுலாத்துறை அமைச்சினால் பல்வேறு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது வெளிநாட்டிலும் கூட சர்வதேச ரீதியிலான வர்த்தக கண்காட்சிகள் இடம்பெற்றது நாட்டினுடைய ஏற்றுமதி துறையை மேம்படுத்துவதற்கான பல்வேறு விடயங்கள் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன அதன் அப்படியான ஒரு பின்னணியில் இப்பொழுது இந்த சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்திருக்கின்றார்கள் ஆகவே அவர்களை போன்று ஏனைய சுற்றுலா பயணிகளையும் நம்முடைய நாட்டிற்கு வருகை தருமாறான வேர் இன்றைய பிளாக் அண்ட் ஒயிட் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம் நன்றி நன்றி